மார்கழி மாதம் பனிரெண்டாம் நாள் திருப்பாவை பாசுரம் பனிரெண்டு. கனைத்து இளங்கற்று எருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேறு ஆக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இது என்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் என்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டான் ஒரு பெண்ணை எழுப்புறான். அந்த பெண்ணுடைய செல்வத்தை பற்றி சொல்கிறான். கிருஷ்ண கைங்கர் என்ற ஒரு உயர்ந்த செல்வத்தை நீ பெற்றிருக்க, அதாவது அந்த செல்வத்தோட அதிபனான ஒத்தனுடைய தங்கையே அப்படின்னு சொல்லி சொல்றா. இளம் கன்றுகள்லாம் கதை கூப்பிடுறத பார்த்து அந்த அம்மா எருமைகள் அதெல்லாம் அப்படியே தன் குழந்தை கத்துறதேன்னு சொல்லிட்டு அப்படியே இறக்கம் கொண்டு அப்படியே பால் அப்படியே பொழியறதாம். பால் அப்படியே தானாக சுரந்து பெருகி ஓடுறதாம். அந்த நாள் வீடு ஃபுல்லாக சேராக இருக்கான். இங்கே வந்து அவள் சேரு அப்படின்றத வந்து செல்வத்தை சொல்கிறான். ஏன்னா அந்த காலத்தில் பசுக்கள் தான் செல்வம், பசுக்களை வச்சு தான் செல்வத்தை வந்து அளப்பான். அதுதான் இங்கே ஆண்டாள் சொல்கிறான். அப்பேற்பட்ட செல்வத்தை உடையவனின் தங்கையே அந்த சேத்தெல்லாம் தாண்டி வா நீ வெளியில். நாங்கள்லாம் இங்கே தலையில் பனி விழுந்துட்டுருக்கு, அதோட உன் வீட்டு வாசலில் நாங்கள் நின்றுருக்கோம். வா எங்களோட வந்து கிருஷ்ணனை பற்றி பாடு, பெருமாளை பற்றி பாடு. நாங்கள் ராவணனை வென்ற, இலங்கைக்கு அதிபனான ராவணனை வென்ற பகவானை பற்றி பாடுறோம். அவன் மனதுக்கும் இனிமையானவன். அந்த ராமனை பற்றி நாங்கள் பாடிட்டுருக்கோம், நீயும் வா. அந்த பாட்டு கேட்டும் நீ பேச மாட்டேங்கிற, இனியாவது எழுந்துரு, ஏன் இப்படி ஒரு உறக்கம் உனக்கு அப்படின்னு அந்த தோழியாக அவன் எழுப்புறான். வா இங்கே நாங்கள் எல்லாருமே இங்கே திரு ஆயர்பாடியில் இருக்கிற எல்லாருமே இங்கே வந்து உனக்காக காத்துட்டுருக்கோம், நீ தூக்கத்துலேருந்து எழுந்து வா அப்படின்னு சொல்கிறார். நீ தூங்குறது எல்லாருக்கும் தெரிஞ்சு வேற போயிடுது, அதனால் உன் தூக்கத்துலேருந்து எழுந்து எங்களுடன் சேர்ந்து நோன்பு கொண்டாடவா அப்படின்னு இவா அந்த தோழியை எழுப்புறான்.